நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுக உட்கட்சி பிரச்சனை பயங்கரமா வெடிச்சிருக்குதுங்க. சமூக வலைதளங்கள்ல பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது. விவாதங்களா இருந்தாலும் சரி, ஆதரவு எதிர்ப்பு என்று பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தலைவராக இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் பேஸ்புக் பார்த்தாலும் அதே பிரச்சனை தான். திமுக தலைவருக்கு எதிராகத்தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவாக பேசுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா மாற்று மதக்காரர்களாக தான் இருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கனிமொழி அவர்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளா பயங்கர ட்ரெண்ட் ஆயிருந்தது. அந்த ரெண்டு நாளும் எந்த கருத்தும் தெரிவிக்காத தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து கனிமொழிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சது பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சி ஆகி பயங்கர திமுகக்குள்ளேயே பிரச்சனை. சமூக வலைத்தளங்களும் அதை பற்றியான பேச்சும் ஓடிட்டு இருக்கு. மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துரைமுருகன் அவர்களுடைய விஷயம்தான். கூகா செல்வத்தை நான் விமர்சிக்கின்றேன் என்ற போர்வையில கூட்டணி கட்சி தலைவர்களையும் திமுகவையும் அவர் வந்து அறியாம விமர்சித்தார். இது திமுக தலைமைக்கு பயங்கர அதிருப்தி. தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர ஒரு வெறுப்பு தான் காரணம். ஏன்னா நம்மளா கூட இருக்கின்ற துரைமுருகன் நம்மளை பற்றியும் நம்ம கட்சி பற்றியும் இவ்வளவு நாள் இருந்தும் புரிஞ்சிக்கவே இல்லை பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பேட்டி இப்ப அவசியம் தானா? இனி எந்த பேச்சா இருந்தாலும் சரி, துரைமுருகன் அவர்கள் கட்சியை கேட்டுத்தான் பேசணும். அது வரைக்கும் பேசவே கூடாதுன்னு ஒரு வாய்ப்புட்டு போட்டிருக்காங்க. துரைமுருகனுடைய தன்மை எப்ப ஏற்பட்ட தன்மை, யார் பேசினாலும் சரி, யார் அவரை பற்றி எதிர்த்து பேசினாலும் சரி, அவர்களை பற்றி ஒரு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி செஞ்சு விட்டுருவார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள துரைமுருகன் பற்றியான நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி தான் பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. அது திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் என்று தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக துரைமுருகன் அவர்களை வந்து பார்த்து நீங்க மறுப்பு அறிக்கை விடுங்க, கட்சிக்கு எதிராக நாங்க பேசல அப்படின்னு சொல்லுங்க, கட்சியில பதவிக்காக நாங்க ஒண்ணும் கிடையாது என்று சொல்லுங்க சொல்லிட்டு அறிக்கை விட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு. அதையும் நம்ம வந்து நம்ம சேனல்ல பேசிருக்கோம். அப்படி என்ன துரைமுருகன் அவர்கள் பேசிட்டாரு, என்ன சமூக வலைத்தளங்கள்ல துரைமுருகன் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துட்டு இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டியும் அழுத்தி விடுங்க. துரைமுருகன் திமுகவில் இருக்கின்ற ஒரு நக்கல் நையாண்டி மன்னன் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. கூகா செல்வம் வந்தீங்கன்னா திமுக மீது அதிருப்தி ஏற்பட்டு பிஜேபிக்கு போறார். அவர் போனா திமுக பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் பேசிய வார்த்தையானது கூட்டணி கட்சிகளையும் திமுகவையும் பாத்தீங்கன்னா கலகலக்க செய்திருக்கிறது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகனை ஓட்டு ஓட்டுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன பேட்டி இதுதாங்க. பல மன்னாதி மன்னர்களும் பாத்தீங்கன்னா திமுக விட்டு போனாங்க, அப்பதான் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர் போனாரு, வைகோ போனாரு, எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருந்தது. கூகா செல்வம் எல்லாம் ஒரு டசன் மேட்டரே கிடையாது. அவர் ஒன்றும் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவரும் கிடையாது, அவருக்குன்னு ஓட்டும் கிடையாது, போனா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். ஆனா அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளம் பயங்கரமான ட்ரெண்ட் ஆச்சு. எம்ஜிஆர் உங்க கட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் 13 வருஷம் வந்து ஆட்சிக்கே வர முடியல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆட்சிக்கே வர முடியல. எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஏங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வைகோ பற்றி சொன்னதான் பயங்கர கான்ட்ரவர்சி ஆகி தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடுப்பேறி துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனத்தையும் தெரிவிச்சார். ஏங்கப்பா உனக்கு தெரியவே தெரியாதா, ஏன் வந்து வைகோ வந்து வம்பு கிழத்து அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்ன வைகோ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகோவுடைய நிலைப்பாடு காரணமாகத்தான் இன்னைக்கு 10 வருஷம் பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்குது. முதல் 5 ஆண்டு பாத்தீங்கன்னா திமுக எதிராக இலங்கை பிரச்சனையை வச்சு மேடைதோறும் பேசி பேசி திமுகவுடைய ஓட்டை கலைத்தார். அந்த தேர்தலில் தோத்து எதிர்கட்சியில் உட்கார்ந்தாங்க. அதற்கு பிறகு 5 ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுக எதிராக பேசி அடுத்த 5 ஆண்டும் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்கட்சி வரிசையில உட்கார வச்சார். அப்படி திமுகவுடைய பலம் எல்லாம் தெரிந்திருந்தும் துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி விமர்சிப்பது மிகப்பெரிய தவறு என்று சமூக வலைத்தளங்கள் ஓடிச்சு. அதையும் தாண்டி திமுகவுக்கு வைகோவில் எந்த ஒரு பலனும் இல்லை என்ற ரீதியில சொல்லிட்டாரு. ஏனென்று கேட்டீங்கன்னா திமுக விட்டு வைகோ போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பொருளாவது, வைகோவுக்கு எந்தவித செல்வாக்கும் கிடையாது அப்படின்ற பொருளாகுது. அப்போ எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாத வைகோவை தான் உங்க கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்கீங்களா என்ற ஒரு சமூக வலைத்தளங்களை ஓடன உடனே வைகோ அவர்கள் நேரடியாக ஸ்டாலினை பத்தி பேசினார். என்னங்க இது, நான் அப்ப கூட்டணிக்கு பலமே கிடையாதா, எனக்கு எந்த செல்வாக்கும் இல்லையா, துரைமுருகன் இப்படி வந்து சொல்றாரு நியாயமா இருக்கா, என பலம் இல்லாமத்தான் கூட்டணியில் சேர்த்திருக்கீங்களா என்ற ஒரு ரீதியில் வைகோ போடு போட்டதுனால உடனடியாக துரைமுருகன் அவருக்கு வந்து மறுப்பறிக்கை கொடுங்க, கட்சிக்கு எதிராக பேசல என்றும் கடை தோடி தொண்டனாக இருந்து இருவண்ண கொடியை பிடித்து கொண்டு திமுக கோஷம் போடும் அப்படின்னு சொல்லுங்க என்று தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து துரைமுருகனுக்கு வந்து ஒரு கண்டனம் வந்து அதுக்கப்புறம் அறிக்கை விட்டார்.
இனி நீங்க வந்து கட்சியில நாங்க கூப்பிடாம எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி துரைமுருகனையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதன் காரணமாக துரைமுருகன் அவர்கள் வந்து பயங்கர அதிருப்தியில் இருக்கார். ஜெயக்குமார் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எங்க கட்சிக்கு வந்தா, அதாவது அதிமுக வந்தா சிகப்பு கம்பள விரவிற்பு தருவோம் என்று சொன்ன பிறகு அதுக்கும் பாத்தீங்கன்னா துரைமுருகன் கருத்தே தெரிவிக்கல. ஆனா திமுக இருக்கிற பல பேரும் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்து இருக்காங்க. அப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்போ துரைமுருகனுக்கு ஏதோ மன உறுத்தல் ஏற்பட்டிருக்குது, கண்டிப்பா அதிருப்தியில் இருக்காரு. இல்லனா ஜெயக்குமார் அமைச்சர் அவர்கள் வந்து துரைமுருகனை வந்து எங்க கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா மறு தெரிவித்திருப்பார், எந்த அதிருப்தி இல்லைனா. ஆனா அதிருப்தி இருப்பதனாலதான் இன்னும் மௌனம் காக்கின்றார். ஏன்னா எப்பவுமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டே இருப்பார் துரைமுருகன் அவர்கள். இப்ப அவரையே பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை வச்சு பயங்கரமா செஞ்சிட்டாங்க. அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர் எஸ் பாரதியா இருந்தாலும் சரி, தளபதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக கிடையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. கூழ் ஊத்துவதா இருந்தாலும், மாரியம்மன் கோயில் கட்டுறதா இருந்தாலும், தேர் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகம் இருந்தாலும், திமுக தான் அதிகமா பண்ணிருக்குது இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா. இன்னைக்கு கோகுலாஷ்டமி சாமி, இன்னைக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? உங்க கட்சியில தான் 80 விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்களே, அவங்க மனம் குளிருகின்ற அளவுக்கு இந்துக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, புரியுதா? நீங்க எந்த மதத்துக்கும் ஆதரவானவர்கள் கிடையாது, எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ உடனே கோகுலாஷ்டமிக்கு நீங்க வாழ்த்து சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தான் மதவெறி கிடையாது. இதே தருணம் ஒரு கிறிஸ்துவருக்கோ ஒரு இஸ்லாமியருக்கோ ஒரு பண்டிகை வந்திருந்தா நீங்க வாழ்த்து தெரிவிச்சிருப்பீங்களா இல்லையா? இப்ப இந்துக்களுக்கு பண்டிகை வந்திருக்குது, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தான் நீங்க இல்லை இல்லையா, உடனே கோகுலாஷ்டமிக்கான ஒரு வாழ்த்து சொல்லுங்க பார்க்கலாம் என்று திமுகவை பற்றி பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிர்கனை போயிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர், இந்துக்களுக்கு எதிரானவர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க போய் ட்விட்டரை பாருங்க, பக்கமெல்லாம் அதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. வாட்ஸ்அப், பேஸ்புக் அத்தனையும் பாத்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் போயிட்டு இருக்குது. பேசாம கோகுலாஷ்டமிக்கு ஒரு வாழ்த்தே சொல்லிடலாம், தப்பே கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொண்டால் வெற்றி கனியை பறிப்பது இலகுவாக இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. நான் வந்து இன்னும் செய்தி பார்க்கல, ஒருவேளை வாழ்த்து சொல்லிட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. திமுகவுக்கு எதிராக பயங்கரமான குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு விஷயம், கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறாங்க. டெல்லிக்கு போகின்ற பொழுது அங்க சிஐஎஸ்எஃப் அந்த ஒரு பெண் காவலர் இருக்காங்க, நிறுத்தி அவங்க சோதனை பண்ணி இந்தியில ஏதோ கேக்குறாங்க. கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தி தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்தி தெரியாத நீங்கள் இந்தியரா அப்படின்னு அந்த காவலர் கேட்க கனிமொழிக்கு கோபம் ஏற்பட்டு ட்விட்டர்ல போட்டாங்க அந்த செய்தி. ஜனநாயகத்தை விரும்புகின்றவங்க, பன்முகத்தன்மையை விரும்புகின்றவர்கள் எல்லாம் இதற்கு ஆதரவு தெரியும். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சியும் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்தியா முழுவதும் இருக்கின்ற திமுகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிற அத்தனை பேரும் கருத்து தெரிவிச்சாங்க. ஆனா 2 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களுடைய விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. 2 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்காம நேத்து வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக இது இந்தியாவா இல்ல இந்தியாவா, பன்முகத்தன்மையை குழி தோண்டி புதைக்க குழி பறிப்பவர்கள் அதிலேயே விழுந்து கண்டிப்பா காணாம போயிடுவாங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கனிமொழிக்கு ஆதரவாக செயல்படுறவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, தளபதி ஸ்டாலின் ஏன் 2 நாளாக மௌனம் காத்தார், 2 நாளைக்கு பிறகு ஏன் கருத்து சொன்னார். அதுல ஒரு சாரார் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, கனிமொழி அவர்களுடைய விஷயமானது பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்ட பிறகு, ஊடகங்கள் அத்தனையும் பேசிவிட்ட பிறகு, நம்ம கட்சியுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கின்ற கனிமொழிக்கு நாமளே வந்து கருத்து தெரிவிக்கலனா கண்டிப்பா திமுகவுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிடுவாங்க என்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் பொறுத்து வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கின்றார். முதல் நாளே வந்து பார்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கின்ற பொழுது தளபதி ஸ்டாலின் எங்கே போயிருந்தார்? இதிலிருந்தே தெரியுது திமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை பயங்கரமா வெடிச்சிருக்கிறது. 2021 தேர்தல் ஒன்னு உதயநிதி தலைமையிலோ அல்லது ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலோ நடைபெறணுமே கண்டி, அடுத்த கட்ட தலைவராக திமுகவுக்கு உதயநிதி தான் வரணுமே கண்டி, ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ஒருபொழுதும் சரி கனிமொழி அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடுதான் ஊர் உலகமே கனிமொழியுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அமைதியாயிருந்த ஸ்டாலின் திடீரென நம்ம பேசலாம் தப்பாயிடுமோ என்ற ஒரு ரீதியில தான் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார். எங்கப்பா போனார் இத்தனை நாள் என்று இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பயங்கரமா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்று, இந்த கோகுலாஷ்டமிக்கு வாழ்த்து சொல்லாதது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி தான். ஏனென்று கேட்டால் கிறிஸ்துவரையும் இஸ்லாமரையும் சத்தியமா சொல்றேன், திமுக ஒரு மாதிரி தான் பார்க்குது. நல்ல சமூக வலைத்தளங்கள் நம்ம தான் பார்க்குறோமே, அதே மாதிரி இந்துக்களே ஒரு மாதிரி தான் திமுக நடத்துது. ஆனால் திமுக இருக்கின்ற இந்துக்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பது தான் நமக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது.
ஓட்டு நம்ம வாங்கணும் மக்களிடத்துல, நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று காட்டணும், அதற்காவது தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே என்ற ஒரு ரீதியில் திமுக இந்துக்களாவது தலைமைக்கு அறிவுறுத்திருக்கலாம் என்ற ரீதி கூட பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் ஓடிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ஊர் உலகத்தையே கலாச்சார துரைமுருகன் அவர்கள் வந்து வீட்டில் அடங்கி கிடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவரோ இல்லை முதற்கட்ட தலைவரோ என்ற ரீதிக்கு திமுக பொதுச்செயலாளராக வர வேண்டிய அவர் வந்து நீங்க பேசவே கூடாது என்று கட்டளையிட்டு ஒதுக்கி வைத்திருப்பது வேதனையாக இருக்குது என்று சமூக வலைத்தளங்கள் சொல்றாங்க. மூன்றாவது கனிமொழி விஷயத்தை கையாண்ட விஷயம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ள பயங்கர பார்த்தீங்கன்னா குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது, பயங்கரமான அடிதடி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உறுதியாகிறது. தலைவரே, நாம் எந்த கட்சிக்கும் எதிராக பேசல, சமூக வலைத்தளங்கள் வந்த கருத்துக்களை மட்டுமே பதிவிட்டோம். நன்றி, இன்னொரு நல்ல செய்தியில் சந்திக்கலாம்.